ஜோதிட தகவலில் தொழில் உத்தியோக அமைப்பை பற்றி பேசி வர்றேன். தொழில் உத்தியோகத்தை பற்றி பேசுகின்ற போது தொழில் ஸ்தானத்தை பற்றி, தொழில் உத்தியோக ஸ்தானமாக கருதக்கூடியது ஜோதிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஜீவனம் என்று கூறுவோம். அந்த ஜீவன ஸ்தானமாக கருதக்கூடியது பத்தாம் பாவமாகும். பத்தாம் அதிபதி பலமாக இருந்தாலும், பத்தாம் அதிபதி நல்ல ஒரு வலுவாக பெற்றிருந்து தசாபுத்தி நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தொழில் ரீதியாக லாபங்கள் ஏற்றங்கள்லாம் உண்டாகும்னு சொன்னேன். இதில் பார்க்கின்ற போது ஒவ்வொரு கிரகத்துடைய ஒத்துழைப்பானது மிக மிக அவசியம்னு சொன்னேன். இந்த கிரக ஒத்துழைப்பில் நேற்றைக்கு உங்களிடம் பேசுகின்ற போது சூரியன் சந்திரனுடைய அமைப்புகள், சூரியன் சந்திரன் அமைப்புகளால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி உங்களிடம் தெளிவாக கூறினேன். இன்றைக்கி பார்த்தா மற்ற கிரகங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் கூறப்போகிறது. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயானவர், செவ்வாயை பற்றி சொல்லுகின்ற போது செவ்வாய் என்ன சொல்கிறாங்கன்னா நிர்வாக காரகன் சொல்கிறான். செவ்வாயானவர் நிர்வாக காரகன் சொல்கிறான். அந்த நிர்வாக காரகனான செவ்வாயானவர் ஒருவர் ஜாதகத்தில் பலமாக இருந்தால்தான் சிறப்பான நிர்வாக திறமை இருக்கும். தமிழில் நிர்வாக திறமைன்னு சொல்லலாம், ஆங்கிலத்தில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால்தான் நல்ல சிறப்பான நிர்வாக திறமை இருக்கும். ஏற்றம் உயர்வு அனுகூலங்கள், எவ்வளவு பெரிய ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கும். சரி, நிர்வாக காரகன் செவ்வாய் நிர்வாகத்திற்கு மட்டும் காரகன் கிடையாது, அவர் வந்து பூமி காரகன் ஆவார். அது மட்டும் இல்லாமல் சகோதர காரகன் ஆவார். பொதுவாக பார்த்தீங்கன்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, அதுவும் உத்தியோகத்தில் போகிறவங்களுக்கு பத்தில் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா அரசு துறையிலையும் தனியார் துறையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உத்தியோகத்தில் தான் இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. ஏன்னா வந்து நிர்வாக திறமை காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயே பலம் பெற்றுட்டா நிர்வாக திறமை இயற்கையாகவே வந்துடுது. அதன் மூலமாக அரசு, அரசு சார்ந்த துறைகளில், தனியார் துறையில் கூட ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்லாம் வைக்கக்கூடிய அமைப்புலாம் செவ்வாய் பலமாக இருந்துருது. அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிறது கூட ஒரு பெரிய லெவலில் தொழில் நிறுவனம் நடத்துறதுக்கு பல பேரை வைத்து கட்டி காத்து தொழிலில் வந்து வெற்றி பெறுவதற்கு மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு சிறப்பான ஒரு நிர்வாகத்தை பண்ணுறதுக்கு செவ்வாயோட ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். செவ்வாய் பலமாக இருக்கின்ற போது நிர்வாகத்துக்கு மட்டும் காரகன் கிடையாது செவ்வாய், உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் அவர் தான் காரகன் ஆவார். ஒரு ஒரு ஜாதகத்தில் பத்தில் செவ்வாய் பலமாக இருந்து சகோதரர்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 3-11 பாவங்கள்லாம் பாதிக்கப்படாமல் இருந்தால், பாதிக்கப்படாமல் இருக்கிறதுனா பத்தாம் அதிபதி 3-ஆம் அதிபதி பரிவேற்றம் பெற்று, 10-ஆம் அதிபதி 11-ஆம் அதிபதி பரிவேற்றம் பெற்று இருந்தால், செவ்வாயும் பலமாக இருந்தால் கூட பிறந்தவங்களால் அனுகூலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். கூட பிறந்தவங்களில் வெற்றி அனுகூலங்கள் உயர்வுகள், அவங்க மூலமாக சாதகமான சூழ்நிலைகள், பல வகையில் வளர்ச்சிகள் ஏற்றம் உயர்வுலாம் இருக்கும். சரி, அதுவே செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலோ பகை பெற்றிருந்தால் என்ன ஆகும்னு சொன்னால் சகோதரர்களால் இழப்புகள் ஏற்படும். சகோதர வழியில் இழப்புகள் ஏற்படும். அதிலும் குறிப்பாக 6-ஆம் அதிபதியாக செவ்வாய் இருந்து போயிட்டான். செவ்வாய் 6-ஆம் அதிபதியாகவோ 6-ல் செவ்வாய் அமைய பெற்றாலோ, 6-ஆம் அதிபதி தொடர்பு செவ்வாய்க்கு இருந்தாலோ அவங்களுக்கு பார்த்தா கூட பிறந்தவங்களே எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக 6-ஆம் அதிபதியுடன் செவ்வாய் வந்து தொடர்போடு இருக்கிறது அவர் நல்லதல்ல. அதுபோல் செவ்வாயானவர் பலகீனமாக இருந்தால் சகோதரர்களால் தொழில் ரீதியாக அவங்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது, தொழிலில் நஷ்டங்கள் பலக்கூடமைப்பு, தொழில் சகோதரர்களால் நிறைய இழப்புகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கின்ற போது நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி திசா அந்த மாதிரி அமைப்பு கொண்டவங்க என்ன பண்ணுன்னா சகோதரர்கிட்ட வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது, தொழில் விஷயமாக மூவ் பண்ணுகின்ற போது அவங்கள ஒரு பார்ட்னர் மாதிரி சேர்க்காமல், தொழிலில் அவங்கள ஈடுபடுத்தாமல், மற்ற என்ன கிரகங்கள் பலமாக இருக்கிறதோ அவங்கள உறுதுணையாக வச்சுக்கிட்டு தொழில் செஞ்சால் லாபங்களை அடைய முடியும். பொதுவாக செவ்வாய் பலகீனம் பெற்றவங்க சகோதரர்களை வந்து தொழிலில் ஈடுபடுத்தாமல் இருக்கிறது, சகோதரருடைய உதவியை வந்து தொழிலில் வந்து சேர்த்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பலகீனமாக இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திக்கின்றால் தொழில் ரீதியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு பணத்தை, நம்ம சம்பாதிக்கிறது எதுக்காக சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறதுக்காக சம்பாதிச்சு நம்மளுடைய
எதிர்கால உதவிக்காக, எதிர்கால சேமிப்புகளுக்காக சேர்த்து வைக்கணும். அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கின்ற பொழுது ஒரு விஜயத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலோ, பகை பெற்றிருந்தாலோ, பாவகரக சேர்க்கை பெற்றிருந்தாலோ, அவங்க பார்த்தீங்கன்னா லேண்டு விஷயத்தில், லேண்ட்னா பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பூமியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கின்ற பொழுது அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பூமியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கின்ற போது அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலகீனம் பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனையுடன் கூடிய வீடு அமைவதே இல்லை. மனையுடன் கூடிய வீடுகள் அமைவதே இல்லை. அப்படி அமைஞ்சாலும் ஏதாவது ஒரு வகையில் சிக்கல்கள், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் லிட்டிகேஷன்ஸுகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது. ஒருவர் ஜாதகத்தில் தொழில் யோகம் பலமாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு கிரகமைப்புகள் பலமாக இருக்கும். அவங்க போய் லட்சம் லட்சமாக சம்பாரிச்சு தொழிலில் போய் சம்பாரிச்சுட்டு போய் வந்து ஒரு பூமியில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், பூமியோகம் அவங்க ஜாதகத்தில் சரியில்லாத காரணத்தால் பூமியில் போட்ட பணமானது நஷ்டமாயிடும். இழப்புகளை சந்திக்க நேரிட்டும். சரி, அந்த மாதிரி ஜாதகத்துக்காரங்க என்ன பண்ணலான்னா, அவங்க பேரில் லேண்டாக வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க வீட்டில் வேற யார் ஜாதகத்தில் பூமி யோகம் நல்லா இருக்கு, யாருடைய ஜாதகத்தில் மனைவி ஜாதகத்தில் பூமி யோகம் நல்லா இருக்கா, மனைவி ஜாதகத்தில் பூமி யோகம் மட்டும் இல்லாமல் பூமிக்காரர்கள் செவ்வாய் பலமாக இருக்கிறது மட்டுமா, நான்காம் இடம் பலமாக இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் மனைவி பேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மனைவி பேரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அவங்க பேரையும் மனைவி பேரையும் ஒரு கூட்டாக லோன்கின்னு வாங்கணும் என்றால், அப்படி வாங்கின்ற பொழுது அவங்க பேரும் இருக்கணுன்ற கண்டிஷன் வருகின்ற பொழுது, அவங்க பேரையும் மனைவி பேரையும் ஒரு கூட்டாக போட்டு வாங்கின்ற பொழுது பெரிய இழப்புகளிலிருந்து தப்பித்து தொழில் ரீதியாக சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிக்கக்கூடிய அளவிற்கு, சேமிக்கக்கூடிய ஒரு திறமையும் பலமும் வலிமையும் ஏற்பட்டு அனுகூலங்கள் உண்டாகும். அதுபோல் செவ்வாய் பலகீனமாக இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூமியில் போய் பணத்தை போட்டுட்டு அந்த பணத்தை வந்து அப்புறம் ரிட்டர்ன் எடுக்கலாம்னு நினைக்கிறது, அந்த மாதிரி வந்து முயற்சித்து நிறைய பேர் நஷ்டப்பட்டவங்களும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. தொழில் உத்தியோக ரீதியாக நம்ம செய்கின்ற செயல்களில் எப்படிலாம் செயல்பட்டால் நல்ல லாபங்கள் அடையலாம், ஒவ்வொரு கிரகத்துக்கு இருக்கக்கூடிய இயல்புகள் என்ன என்பதனை பற்றி உங்களிடம் பேசி வருகிறேன். இன்று உங்களிடம் செவ்வாயை பற்றி சில கருத்துக்கள் உங்களிடம் கூறினேன். நாளை உங்களிடம் பேசுகின்ற போது மேலும் பல கருத்துக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.